கவனிங்கப்பா, நேற்று நம்ம நடத்த பாடத்தை இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் தெரியுதுன்னு பாருங்கள். ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் விசிபிளாக இருக்கான்னு சொல்லுங்கள். யாராவது விசிபிள் இல்லைன்னா நீ வந்துருச்சு பார்ட்டிசிபென்ட் என்எஓசி யுவர் அப்ளிகேஷன். எல்லாத்துக்கும் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தானேப்பா, விசிபிளாக இருக்கா? ஓகேப்பா, பாருங்கள். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் அண்ட் அன்னோன் பிசிக்கல் குவான்டிட்டி பை யூசிங் ஏ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. பிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்ன சொன்னா, லென்த்து, மாஸு, அப்புறம் டெம்பரேச்சர், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்ன, டைம், இதெல்லாமே பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படிதானே. எதாவது நம்ம அளக்க முடியுமோ அதெல்லாம் பிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து தெரியாத ஒன்றை வந்து தெரிஞ்ச ஒன்று கம்பேர் பண்ணி பண்ணுறத அந்த ப்ராசஸ் தான் மெஷர்மெண்ட் சொல்கிறோம். ஸோ ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா, மூணு வேணும். இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், அப்புறம் ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி வேணும், அக்செப்டபிள் யூனிட் வேணும். சரிங்களா? சப்போஸ் நம்ம ஒரு இது அளக்கணும்னு ஆசைப்படுறேன்னு வைங்க, ரைஸை வந்து அளக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு என்ன வேணும்னா, வெயிங் மிஷின், அது இன்ஸ்ட்ருமெண்ட். சரிங்களா? பிசிக்கல் குவான்டிட்டி வெயிட், வெய்ய வெய்ய அப்படிங்கிறது பிசிக்கல் குவான்டிட்டி. அக்செப்டபிள் யூனிட் வந்து கிலோகிராம், கிராம்ஸ் ஆர் கிலோகிராம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு மெஷர்மெண்ட் நம்ம பண்ணனாலுமே மூணு பேசிக்காக இந்த மூணு விஷயங்கள் வேணும். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல 5 கிலோகிராம் ஒரு 50 கிலோகிராம் சொல்லும்போது 50 அப்படிங்கிற மேக்னிடியூட் அப்படிங்கிற கிலோகிராம்க்கு யூனிட்னு சொல்லணும். ஸோ மூணு டைப் ஆஃப் காமன் சிஸ்டம் அப்படின்னு யூனிட்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, FBS, ஃபூட்டு, பவுண்டு, அப்புறம் செகண்ட். இது வந்து பிரிட்டிஷ் சிஸ்டம். சரிங்களா? இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தது என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, CGS சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. சி ஃபார் சென்டிமீட்டர், ஜி ஃபார் கிராமு, எஸ் ஃபார் செகண்ட். எல்லாம் அந்த மூணு சிஸ்டத்தில் காமன் இருக்குது ஒன்றுன்னா டைமுக்கான யூனிட் தான், டைமுக்கான யூனிட் எல்லாத்துமே செகண்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு FBS சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க, CGS சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க, MKS சிஸ்டம் மீட்டர், எம் ஃபார் மீட்டர், அதாவது லென்த்துக்கு மீட்டர்னு, மாஸுக்கு வந்து கிலோகிராமு, டைமுக்கு வந்து செகண்டு யூஸ் பண்ணாங்க. ஸோ MKS சிஸ்டம் சொல்கிறோம். இந்த FBS சிஸ்டம் வந்து பிரிட்டிஷ் சிஸ்டம், மற்ற ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மெட்ரிக் சிஸ்டம். CGS MKS மெட்ரிக் சிஸ்டம். என்ன மெட்ரிக் மீன்ஸு, மீட்டர் பேஸ் பண்ணி. சரிங்க? மெட்ரிக், மெட்ரிக்னா மீட்டர் பேஸ் பண்ணி இருக்கு எல்லாமே. கிலோமீட்டரோ மீட்டரோ பேஸ் பண்ணி இருக்குது, சென்டிமீட்டரோ மீட்டரை பேஸ் பண்ணி இருக்கிற மெட்ரிக் சொல்கிறோம். இதில் வந்து மீட்டரோ சென்டிமீட்டர் வரல, ஃபூட் அப்படின்னு அந்த இது அடி கணக்கு தான் வருது. அதனால் இது வந்து மெட்ரிக் சிஸ்டம் கிடையாது, இது பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஓகேங்களா? என்னால் தெரிஞ்சுக்கங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸில் பெரும்பாலான விஷயங்களை நான் என்ன பண்ணேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சில விஷயங்களை இன்ஃபர்மேட்டிவாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? எல்லாமே நம்ம ஓரளவுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பர்பஸுக்காகவும் இந்த கிளாஸ் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கல. சயின்ஸ் கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய க்வெஸ்சன் ஆன்சர் தயார் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் என்எம்எம்ஸ் எக்ஸாமுக்காக. ஸோ நிறைய விஷயங்களை நம்ம இன்ஃபர்மேஷனை நிறைய உள்ளே போட வேண்டியிருக்கு. ஒரு சில விஷயங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம படிக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு சில விஷயங்கள் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது. அது ஏன் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் படிக்க படிக்க அடுத்தடுத்த வகுப்பில் படிக்கும்போது உங்களுக்கு என்ன அதனுடைய கான்செப்ட் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த மூணு யூனிட்டு எல்லாத்துக்கும் காமனாக பண்ணணும்னு சொல்லிட்டு எஸ்ஐ யூனிட் அப்படின்னு சொன்னா, சிஸ்டம் இன்டர்நேஷனல் தான் எஸ்ஐ யூனிட்டு. எந்த வருஷம், 1960. இந்த இயரெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். 1960ல் அதே போல் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ், ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. அந்த ஒரு மாநாட்டில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு காமனாக ஒரு சிஸ்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு தான் எஸ்ஐ யூனிட், சிஸ்டம் இன்டர்நேஷனல் கொண்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு வந்து 7 யூனிட், 7 குவான்டிட்டியை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வச்சாங்க. ஏன்னா ஏன் இது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம், பேஸ் குவான்டிட்டி ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். பாருங்கள், பேஸ் யூனிட் ஆர் பேஸ் குவான்டிட்டி அப்படிம்போ ஃபண்டமெண்டல், பேஸ் ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு இதை நம்ம என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். எந்த ஒரு கால்குலேஷன் போட வேண்டியதில்லை, ஒரு மல்டிப்ளிகேஷனோ ஒரு டிவிஷனோ போட வேண்டியதில்லை. சப்போஸ் லென்த் அப்படின்னா ஒரு ஸ்கேல் இருந்தால் போதும், இப் யூ ஹேவ் ஏ ஸ்கேல் வி கேன் மெஷர் த லென்த் ஆஃப் எனி திங் அப்படிதானே. மாஸ், வெயிட் பண்ணோன்னா ஒரு வெயிங் மிஷின் இருந்த போது, டைம், வாட்ச் இருந்தால் இது பண்ணிக்கலாம், வாட்ச் கூட வேணும், கையை வச்சு கூட என்ன பண்ணலாம், நம்ம ஒரு இது வச்சு நம்ம எவ்வளோ செகண்டு எவ்வளோ இதுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். டெம்பரேச்சர், ஒரு இது தெர்மாமீட்டர் இருந்த போது வி கேன் மெஷர் டெம்பரேச்சர் டைரெக்ட்லி, வி நீட் நாட் டூ எனி கால்குலேஷன், எந்த ஒரு கணக்கீடு செய்ய வேண்டியதில்லை. எலக்ட்ரிக் கரண்ட் தான், அம்மீட்டர் இருந்தால் போது அளந்துடலாம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், பொருளின் அளவு அதே மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். லூமினஸ் இன்டென்சிட்டி, அதே போல் கேண்டிலான்னு சொல்கிறா, அது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், ஃபோட்டோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம், அதை வச்சு அளந்துடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி டைரெக்டாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக அளக்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக டக்குன்னு தெரிஞ்சிரு எந்த ஒரு கால்குலேஷன் வேண்டியதில்லை. இதுதான் என்ன சொல்கிறோம், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறது, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ்.
இதுல இருந்து வர்றதா டெரிவேட் குவாண்டிட்டிஸ் சப்போஸ் நம்ம என்னன்னு பாருங்க டெரிவேட் குவாண்டிட்டி எக்ஸாம்பிள் வந்து ஏரியான்னு சொல்லுவோம் சரிங்களா ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா நம்ம எடுக்கணும்னா கண்டிப்பா ஒரு ஸ்கேல வச்சு அளந்தான் தெரியாது ஸ்கேல வச்சு நம்ம லென்த்தை மெஷர் பண்ணுவோம் அடுத்து பிரெத்தை மெஷர் பண்ணுவோம் அப்படிதாங்க அப்போ லென்த்து வந்து 6 சென்டிமீட்டர் 6 யூனிட் பிரெத் வந்து 4 யூனிட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஒரு என்ன பண்றீங்க நம்ம ஒரு கால்குலேஷன் போடுவோம் மல்டிபிளிகேஷன் அப்படின்னு கால்குலேஷன் பண்ணி தான் 24 ஸ்கொயர் யூனிட் கண்டுபிடிப்போம் அதே போல் ஸ்பீடை கண்டுபிடிக்க பாருங்க இதெல்லாமே டெரிவேட் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஒன்லி 7 தான் இந்த அட்டவணைப்படுத்திருக்காங்க இது மட்டும்தான் டெரிவேட் குவான்டிட்டிஸ் என்னன்னா ஸ்பீட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஒரு ஹவருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகுது பாருங்க 1 ஹவருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகுது அப்படிங்கிறது ஒரு ஸ்பீடு வந்து ஒரு வண்டி வந்து 20 கிலோமீட்டர் இன் 2 ஹவரில் என்ன ஆகுது அது கிடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோங்க 20/2 அப்படின்னு டிவிஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோங்க 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு எழுதுவோம் ஸோ இங்கே வரும் டிவிஷன் பண்ணுறோம் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சில கால்குலேஷன்ஸ் மூலமாக நம்ம சில செய்கிறோம் அதுதான் டெரிவேட் குவான்டிட்டிஸ்னு சொல்கிறோம் புரிஞ்சுதுங்களா சரி 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குது அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்த்து மாஸு டைமு டெம்பரேச்சர் எலக்ட்ரிக் கரண்ட்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் லூமினஸ் இன்டென்சிட்டி இதில் நாம் லென்த்து மாஸு டைம் ஆல்ரெடி 6th 7th டிஸ்கஸ் பண்ணதுனால டெம்பரேச்சர் இந்த வகுப்பில் பார்த்தோம் போன கிளாஸில் எலக்ட்ரிக் கரண்ட்டு பார்த்தோம் இப்போ நம்ம அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம் இதனோட யூனிட்டு சிம்பிள் வந்து கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் மெமரி பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்தது பாருங்கள் இதில் நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேகமாக இது பண்ணிட்டு போல ரீகால் பண்ணலாம் அதாவது டெம்பரேச்சர் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அது டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க பாருங்க டெம்பரேச்சர் என்னங்க அதாவது டெம்பரேச்சர் இஸ் ஏ பிசிக்கல் குவான்டிட்டி தட் எக்ஸ்பிரஸஸ் த ஹாட்னஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் இ சப்ஸ்டன்ஸ் ஹீட் எனர்ஜி கிவன் டு ஏ சப்ஸ்டன்ஸ் வில் இன்க்ரீஸ் இட்ஸ் டெம்பரேச்சர் ஹீட் எனர்ஜி ரிமூவ் ஃப்ரம் ஏ சப்ஸ்டன்ஸ் வில் லோயர் இட்ஸ் டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எவ்வளோ ஹாட்டாக இருக்குது எவ்வளோ கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத டெம்பரேச்சர் சொல்கிறோம் நம்ம ஹீட்டு கொடுக்கும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் ஹீட் எனர்ஜி நம்ம ரிமூவ் பண்ணும்போது டெம்பரேச்சர் என்னவாங்க டிக்ரீஸ் ஆகும் டெம்பரேச்சர் டிஃபைன்ட் ஏஸ் ஏ மெஷர் ஆஃப் த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் ஏ சிஸ்டம் பாருங்கள் ஏதாவது இந்த மாதிரி படம் போட்டவங்கன்னு சொல்லி கொடுத்தேன் நான் என்னங்க இந்த மாதிரி உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ்லேயே ஒரு மேட்டருக்குள்ளே இந்த மாதிரி சில குட்டி குட்டியே பார்ட்டிகல்ஸ் இருக்குது நம்ம ஹீட்டை நம்ம அப்ளை பண்ணும்போது ஒன்று ஒன்று என்ன ஆகுது வைப்ரேஷன் ஆகும் இந்த வைப்ரேஷன் மூலமாக ஒரு கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்ம் ஆகும் அந்த எனர்ஜி தான் நம்ம டெம்பரேச்சர் நமக்கு என்ன ஆகுது ரெக்கார்ட் ஆகுது ஸோ டெம்பரேச்சர் எஸ்ஐ யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் ஸோ 2 மோர் யூனிட்ஸும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸு அண்டு ஃபாரன்ஹீட் நம்ம பாடியுடைய நார்மல் டெம்பரேச்சர் ஃபாரன்ஹீட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 98.6 அட் அரவுண்ட் செல்சியஸ் ஸ்கேலில் சொன்னீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ் கெல்வின் பார்க்கல பின்னால் ஸோ என்ன நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம் தெர்மாமீட்டர் என்ன யூஸ் பண்ணுறோம் தெர்மாமீட்டர் பல வகையில் இப்போ வந்திருக்கு ஃபஸ்ட்டு கிளினிக்கல் தெர்மாமீட்டர் இருந்துச்சு டிஜிட்டல் தெர்மாமீட்டர் முன்னதாக டிப்பு சில்வர் டிப்பு இருக்குது நம்ம நாக்கடியில் வச்சு எடுக்கும்போது பீப்பீப்னு சவுண்டு வரும் ஒரு 20 செகண்டாக அல்லது 1 மினிட்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது அதில் ரீடிங் பதிவாயிருக்கு எப்படி நம்ம டிஜிட்டல் கிளாக் மாதிரி அதில் 97.1 அப்படின்னு பதிவாயிருக்கு அது வந்து டிஜிட்டல் தெர்மாமீட்டர் இப்போ லேட்டஸ்ட்டாக இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர்னு சொல்லிட்டு லைட்டாக நம்ம இதை வச்சு பக்கத்தில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ண போது இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எவ்வளவு இது வந்து எமிட் பண்ணுது எவ்வளோ இது வந்து டெம்பரேச்சர் எமிட் பண்ணுதுன்னு அதை கால்குலேட் பண்ணி உடனே டிஜிட்டலாக காமிச்சிடும் ஸோ ஒவ்வொன்றா இப்போ படிப்படியாக என்னவாயிட்டு வருதுங்க தெர்மாமீட்டரும் வளர்ச்சடைஞ்சிட்டே வருது இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் நம்ம ஸ்கூலில் கூட யூஸ் பண்ணுவோம் ஸோ யூஸ்வலி தெர்மாமீட்டர்ஸ் ஆர் காலிபிரேட்டட் வித் சம் ஸ்டாண்டர்ட் ஸ்கேல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸு ஃபாரன்ஹீட் கெல்வின் ஆர் த மோஸ்ட் காமன் யூஸ் ஸ்கேல் ஃபார் மெஷர் டெம்பரேச்சர் ஓகேங்களா அடுத்து என்ன பார்த்தோம் எலக்ட்ரிக் கரண்ட் பார்த்தோம் எலக்ட்ரிக் கரண்ட் சொன்ன இந்த மாதிரி சர்க்கியூட்ல நம்ம இது க்ளோஸ் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் ஓடும் அதுதான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் ஓடுறதா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது பாருங்க ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன் இஸ் நோன் எஸ் எலக்ட்ரிக் கரண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோயிங் த்ரூ ஏ கண்டக்டர் இன் 1 செகண்ட் 1 செகண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆகுது எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது சப்போஸ் 1 செகண்ட்ல அது வந்து 5 எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுதுன்னா அதனுடைய எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன பார்த்தீங்கன்னா 5 கூலம்ஸ் இது யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா கூலம்ஸ்னு சொல்லுவோம் சரிங்களா எலக்ட்ரிக் சார்ஜோடைய யூனிட் வந்து கூலம்ஸ் சொல்லுவோம் எலக்ட்ரிக் கரண்ட்டோடைய யூனிட் வந்து ஆம்பியர் பாருங்கள் அதை கொடுத்துருக்க கால்குலேஷன் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் டிவைடட் பை டைம் இது சின்ன ஒரு இது பார்த்தோம் நமக்கு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்
அதாவது இப் 2 கூலும் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோஸ் த்ரூ ஏ சர்க்யூட் ஃபார் 10 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸில் 2 கூலும் சார்ஜ் வந்து அங்கே ஃப்ளோ ஆகுதுன்னா கால்குலேட் த கரண்ட். கரண்ட் என்னன்னு தெரியும், மேலே வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் டிவைடட் பை டைம், எலக்ட்ரிக் சார்ஜ் 2 கூலும், டைம் வந்து செகண்ட், இது வந்து கூலும்ல இருக்கணும், கீழே வந்து செகண்ட்ல இருக்கணும். அப்போ கரெக்டாக தான் கொடுத்துருக்கான், கூலும்ல இருக்கு செகண்ட்ல கொடுத்துருக்கு. ஸோ 2 டிவைடட் பை 10, நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னால் இதில் பார்த்தோம் டெசிமல் நம்பரை, 2 டிவைடட் பை 10 வந்து 0.2 ஆம்பியர். இது எந்த கரண்ட்டோடைய யூனிட் வந்து ஆம்பியர், எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட் வந்து கூலும், டைமோட யூனிட் வந்து செகண்ட். அது எல்லாமே நம்ம இது பண்ணி சொல்கிறோம். ஸோ அதனுடைய டெஃபினேஷன் கீழே கொடுத்துக்க பாருங்க. இஃப் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ ஏ கண்டக்டர் இன் 1 செகண்ட், தென் த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் இஸ் செட் டு பி 1 ஆம்பியர். 1 செகண்டில் 1 கூலும் எலக்ட்ரிக் சார்ஜ் பாஸ் ஆச்சுன்னா அங்கே எவ்வளோ கரண்ட்டு ஓடி இருக்குன்னு அர்த்தம், 1 ஆம்பியர் ஓடி இருக்குன்னு அர்த்தம். இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம கரண்ட்டை நம்ம இது பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும், அம்மீட்டர். இப்போ ஏன்னு போட்டிருக்கேன், நான் ஏற்கனவே சொன்னேன், படங்கள் கொடுத்துருந்தா எப்படி அம்மீட்டர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த 3 ரெட் பட்டன்ஸ் நேம் வச்சுங்க, மேலே ஏன்னு போட்டிருக்கேன். ஸோ இட் இஸ் த சிம்பிள் ஃபார் அம்மீட்டர் நேம் வச்சுங்க. இதை மிருதுலா கனெக்ட் பண்ணிட்டியாம்மா, ஆடியோ கேட்குதா? சார் கேக்குதுங்க சார். ஓகேம்மா, நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம், உங்கள் மூச்சு ஒரு சத்தம்லாம் இங்கே வந்துட்டு இருக்கு, மியூட் பண்ணிக்கலாம். மியூட் பண்ண தெரியுமா, அந்த கீழே பட்டன் வந்து மைக் மாதிரி பட்டனை டச் பண்ணிங்கன்னா மியூட் ஆகிக்கு, கிராஸ் மார்க் வரும். நானே பண்ணிட்டுமா? நானே பண்ணிடுறேன். ஆ பாரு, மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் பேசணுன்னா அந்த இது வந்து கிராஸ் மார்க் எடுத்தீங்கன்னா பேசலாம். ஓகே, கவனிங்கப்பா, இதெல்லாம் நேற்று நடத்தின பாடம், அதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தோம். இப்போ அண்ணன் பார்க்க போகிறோம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்எம்எம்எஸ்க்கு இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எக்ஸாம் சொன்னேன், இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சில கணக்கு பின்னால் இருக்குது, போட்டு பார்த்துக்கலாம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், பொருளின் அளவு. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் எ மெஷர் ஆஃப் த நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ், உள்ளே இருக்கக்கூடிய உட்பொருட்கள் பார்ட்டிகல்ஸ் ப்ரெசன்ட் இன் எ சப்ஸ்டன்ஸ். ஒரு பொருளுக்குள்ளே எவ்வளவு மூலக்கூறுகள் அல்லது எவ்வளோ அணுக்கள், குட்டி குட்டியாக எவ்வளவு துகள்கள் இருக்குது அப்படிங்கிற அளக்குறது தான் என்ன சொல்லணும், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் சொல்கிறோம். சரிங்க, த என்டிட்டி மே பி அன் ஆட்டம், மாலிக்யூல், அயன், எலக்ட்ரான் ஆர் ப்ரோட்டான் எக்ஸெட்ரா. என்ன வேணா இருக்கலாம், ஆட்டமாக இருக்கலாம், மோலிக்குள் இதெல்லாம் இதை பற்றி படிப்பீங்க. அதாவது ஏதோ அயனிகளாக இருக்கலாம், எலக்ட்ரானாக ப்ரோட்டானாக இருக்கலாம், அதை நீங்கள் அடுத்தடுத்த வகுப்பு படிப்பீங்க. அதாவது ஒரு பொருள் வந்து எவ்வளவு சிறிய பொருளாக இருந்தாலுமே அதை நம்ம குட்டி குட்டியாக நம்ம அதை வந்து நம்ம ஸ்ப்ரிட் பண்ணிகிட்டே போகும்போது மோலிக்யூல் கிடைக்கும். இந்த மோலிக்யூலை வந்து டிவைட் பண்ணிகிட்டே போனால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் கிடைக்கும். அதுக்குள்ளே ஆட்டம்குள்ள என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரானுங்க குட்டி குட்டியான பார்ட்டிகல்ஸு, குட்டியான மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இதை பற்றி எல்லாம் நம்ம ஆட்டோமிக் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி பாடங்களில் படிப்போம், கெமிஸ்ட்ரியில் படிப்போம். ஓகேங்களா, இதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பாருங்கள், சில காப்பர் காயின் இருக்குது பார்த்தீங்களா, காப்பர் காயின் கொடுத்துருக்கேன். எவ்வளோ காப்பர் காயின் இருக்குது நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும், 4 காப்பர் காயின்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ நம்ம சொல்கிறோம், எவ்வளோ காப்பர் காயின்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா எவ்வளோ பொருள் இருக்குது, 4 காப்பர் காயின் 4ன்னு சொல்கிறோம். பட் ஒவ்வொரு காப்பர் காயினுக்குள்ள எவ்வளவு குட்டி குட்டியான பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா, அதை அளக்கிறது தான் என்ன சொல்கிறோம், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் சொல்கிறோம். என்ன சொல்லுங்க, அதை தான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் சொல்ல பாருங்கள். த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் இன் இ சப்ஸ்டன்ஸ் இஸ் மெசர்டு இன் மோல். இந்த யூனிட் வந்து மோலுங்க, இது எஸ்ஐ யூனிட், யூனிட் ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கேன். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ஒரு பார்ட்டிகளுக்குள்ளே, ஒரு மேட்டருக்குள்ளே, ஒரு சப்ஸ்டன்ஸுக்குள்ளே எவ்வளவு குட்டி குட்டி பார்ட்டிகல், எவ்வளோ குட்டி குட்டியான மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, அதாவது வெளியே நம்ம இதாக பண்ண முடியாது, ரஃபாக பண்ண முடியாது, இதுக்கு எல்லாமே சில இது இருக்குது, அதாவது லேபில் அதை பண்ண முடியும். அந்த மாதிரி அளக்கிறத நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் சொல்கிறோம். இதனுடைய யூனிட் வந்து மோல், சுருக்கமாக எம்ஓஎல்னு குறிப்போம். மோல் இஸ் டிஃபைன்ட் ஏஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் விச் கண்டெயின் 6.023 × 10²23 என்டிட்டிஸ். ஒரு மோலுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த 6.023 வந்து 10^23, 10^23 10^23னா 10 வந்து 23 தடவை, இப்போ 23 டைம்ஸ் போட்டு நம்ம மல்டிபிள் பண்ணணும். பாருங்கள், 10 × 10 × 10 × எவ்வளோ தடவை போடணும், நம்ம 10th 8th ஸ்டூடெண்ட்க்கு ஓரளவுக்கு தெரியும். அப்படியே எவ்வளோ தடவை 23 டைம்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 10 மல்டிபிள் பண்ணும்போது ஒரு நிறைய ஜீரோஸ், பெரிய நம்பர் கிடைக்கும். அதை இதால் மல்டிபிள் பண்ணி கிடைக்கக்கூடிய அளவு தான் மோல் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் டினோட்டட் எஸ் மோல். புரியுதுங்களா, இந்த பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு 7th ஒரு புதிய கான்செப்டாக இருக்குது, 8th படிச்சிருப்பாங்க. ஸோ பாருங்கள், அடுத்து பாருங்கள்,
இன்னக்கு தெரிஞ்சுங்க இந்த நம்பர் 6.023 into 10 power 23 is also known as avogadro number avogadro number அப்படி நீங்க அடுத்து நெக்ஸ்ட் 8th-லயும் 9th-லயும் படிப்பீங்க avogadro number என்னன்னு இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க தெளிவா தெரிஞ்சுங்க இந்த பகுதியில் 7th-ஓ 8th-ஓ படிக்கும்போது சயின்ஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் கான்செப்ட்ல புதுசா இருக்கு புரிந்தும் புரியாம ஒரு 10% 20% உங்களுக்கு என்ன இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஆனா படிப்படியா இதே தான் உங்களுக்கு என்ன பண்ண எலாபரேட்டா அடுத்தடுத்தது கொடுத்துட்டோம் சரிங்களா 9th-ஓ 10th-ஓ இதே தான் படிக்க போறீங்க கொஞ்சம் விழா வரைய படிக்க போறீங்க சரிங்களா டீட்டெயில படிக்க போறீங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே உங்க மூலையில கொண்டு என்ன பண்ணாங்க பதிவு செய்யறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸோ இதெல்லாம் நீங்க டெஃபினேஷன் வைஸாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம் இட் இஸ் பெட்டர் டு மெமரைஸ் தம் அதை மெமரைஸ் பண்ணனால ரொம்ப நல்லதுதான் எல்லாமே உங்களுக்கு 10th எக்ஸாமுக்கு பப்ளிக் எக்ஸாமு அதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும் ஒரு இது என்ன எந்த ஒரு இதுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கான எக்ஸாம் வைக்கிறாங்களே அந்த மாதிரி டிஆர்பி டிஎன்பிஎஸ் எந்த எக்ஸாம்னாலும் இதெல்லாமே பேசிக் ஏதோ நினச்சிட்டு இருக்கீங்க சும்மா ஆல் பாஸ் பண்ணுறாங்க உட்காந்துட்டு அப்படியே ஓட்டிகிட்டே போயிடலாம் அப்படின்ட்டு கிடையாதுங்க நீங்கள் நல்லா படித்து நல்லா அது பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கவர்மெண்ட் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் நல்ல இடத்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் சரிங்களா இப்போல்லாம் வந்திருக்க எல்லாம் டீச்சர்ஸு பெரிய முதல்ல கிடையாதுங்க எது கொடுத்துருந்தாங்க அதாவது சீனியாரிட்டி பேஸ்ட் கொடுத்துருந்தாங்க இப்போ வரக்கூடியது எல்லாமே எல்லாமே எக்ஸாம் தான் வைக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு வச்சு திறமைசாலிதான் எடுக்கிறாங்க ஸோ நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் போகக்கூடிய ஃபீல்டு வந்து எங்கே நீங்கள் இது பண்ணாலுமே ரொம்பவுமே என்னவாக இருக்குங்க கரெக்டாக காம்படிட்டிவ் ஃபீல்டாக தான் இருக்குது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ திறமை வளர்த்துக்கிறீங்களோ எவ்வளோக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க அவ்வளோக்கு நல்லது ஸோ அதை பேஸ் பண்ணி அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு படிக்கலாம் அடுத்து பாருங்கள் என்னென்ன இது பார்த்துருக்கோம் நம்ம டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி பார்த்தோம் அடுத்து என்ன பார்த்தோங்க டெம்பரேச்சருக்கு அடுத்து என்ன பார்த்தோம் சொல்லு பார்க்கலாம் டெம்பரேச்சருக்கு அடுத்து என்ன இது பார்த்தோம் எலக்ட்ரிக் கரண்ட் பார்த்தோம் டெம்பரேச்சர் எலக்ட்ரிக் கரண்ட் பார்த்தோம் அடுத்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பார்த்தோம் கடைசியாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லூமினஸ் இன்டென்சிட்டி சரிங்களா ஒளி செறிவு இந்த மாதிரி ஒரு ஒரு இதை வந்து சூழ்நிலைக்கு கிரிக்கெட்டில் பார்த்துருப்பீங்க டெஸ்ட் மேட்ச்லாம் நடக்கும்போது அம்பையர் எடுத்து நம்ம ஒரு பாக்கிலேருந்து எடுத்து பார்ப்பார் 5 மணி வாக்கில் 4:30 மணி வாக்கில் நம்ம ஊரில் ஆகட்டும் வெளியூர் வெளிநாட்டில் கிரிக்கெட் நடந்தாலும் பார்ப்பார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளிச்சரிவு டைம் அதாவது பந்து வீசும்போது கண்ணுக்கு தெரியும் என்னங்க ரொம்ப இருட்டாயிருச்சுன்னா கிரிக்கெட் விளையாடும் போதோ விளையாடும் போதோ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு 6 மணி 6:30 என்ன கொஞ்சம் அப்படியே இருட்ட ஆரம்பிச்சு நம்ம வெளியே வந்துடுவோம் ஏன்னா அந்த இடத்துல நுண்ணியம் வந்து பந்து கிரிக்கெட்லாம் விளையாடும் போது கண்ணுக்கு கொஞ்சம் சரியா தெரியாம உடம்புல வந்து அடித்து பாதிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி இருக்காது ஒளிச்சரிவை இது பண்ணுறக்காது இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அந்த ஃபோட்டோமீட்டர் வச்சு அவங்க செக் பண்ணுறாங்க அந்த அம்பையர் செக் பண்ணுறாங்க கிரிக்கெட் பார்க்குறவங்களும் தெரியுது பாருங்கள் ஃபோட்டோமீட்டர் இன் டே டு டே லைஃப் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒளிச்சரிவு அப்படின்னு என்னன்னு பாருங்கள் மெசர் இது கொடுத்து டெஃபினேஷன் கொடுத்துருக்க பாருங்கள் த மெசர் ஆஃப் த பவர் ஆஃப் த எமிட்டட் லைட் பை அ லைட் சோர்ஸ் இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன் பெர் யூனிட் சாலிட் ஆங்கிள் இஸ் கால்டு எஸ் லூமினஸ் இன்டென்சிட்டி த எஸ்ஐ யூனிட் ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் கேண்டிலா அண்ட் இட் இஸ் டினோட்டட் எஸ் சிடி பாருங்கள் ஒரு பல்பு வந்து எவ்வளவு அதாவது ஒரு மெசர் ஆஃப் அதாவது எமிட்டட் லைட் ஒரு பல்புலேருந்து கவனிங்க இந்த மாதிரி ஒரு பல்புலேருந்து எவ்வளோ லைட் நம்மளுக்கு எமிட் ஆகுது நிறைய அந்த மாதிரி லைட் எமிட் ஆகுதுங்களா லைட்டு எரியுது பல்புலேருந்து குண்டு பல்பாகட்டும் சிஎஃப்எல் அல்லது எல்இடி பல்ப் எந்த பல்பாக இருக்கட்டும் சரி இந்த மாதிரி எமிட் ஆகுது ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் குறிப்பிட்ட டைரக்ஷனில் அதாவது சாலிட் பார்த்தீங்கன்னா சாலிட் ஆங்கிள் பின்னால் படிப்பினாமல் இந்த ஒரு கோன் மாதிரி நினச்சிக்கங்களேன் இங்கேருந்து இதாகுது ஒரு கோன் மாதிரி இங்கேருந்து நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த கோனான அளவு எடுத்துக்கிட்டு இந்த அளவில் எவ்வளவு இது இன்டென்சிட்டி கிடைக்குது லைட் இருந்து எவ்வளோ இன்டென்சிட்டி கிடைக்கிறது நம்ம என்ன சொல்லலாம் லூமினஸ் இன்டென்சிட்டி சொல்லலாம் எல்லா பக்கம் பரவுங்க இந்த லைட்டு வந்து எல்லா பக்கம் போகும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் ஒரு கோன் சைஸில் இந்த மாதிரி இருந்தால் சாலிட் ஆங்கிள் சொல்லுவோம் இது என்ன ஆங்கிள் சொல்கிறோம் சாலிட் ஆங்கிள் ஒரு கோன் இருக்குங்களே ஐஸ்கிரீம் கோனு அல்லது மிக்சர் கோனு பேப்பர் கோன் பார்த்துருப்பீங்க அதாவது இந்த இதுக்கும் கூட பயன்படுத்துவாங்க பர்த்டே கேப்பும் கூட இந்த மாதிரி சைஸில் தான் இருக்குது இந்த உள்ள அமையக்கூடிய இந்த ஆங்கிள் தான் சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்றேன் என்ன சொல்றது சாலிட் ஆங்கிள் இந்த ஆங்கிள் அந்த 1 யூனிட் இந்த இது வந்து என்னுடைய ஏரியா வந்து 1 மீட்டர் ஸ்கொயராக இருக்கணும் இந்த இதில் அந்த ஒரு சாலிட் ஆங்கிள் அமைக்கும் போது இங்கே எவ்வளவு லைட்டு எமிட் ஆகுது எல்லா பக்கம் லைட் எமிட் ஆகுது இந்த இதில் இந்த ஏரியாவில் எவ்வளவு எமிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ன இந்த ஏரியா அல்லது இந்த ஏரியா அல்லது எந்த ஏரியாவே எடுத்துக்கலாம் இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஏரியா வேணால் ஒரு கோன் அந்த மாதிரி ஒரு கோன் இதில் சாலிட் ஆங்கிளில் எவ்வளவு எமிட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு அளவு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா லூமினஸ் இன்டென்சிட்டி என்ன சொல்கிறோம் லூமினஸ் இன்டென்சிட்டி பாருங்கள் த மெசர் ஆஃப் த பவர் ஆஃப் த எமிட்டட் லைட் எமிட்டட்னா உமிழக்கூடிய ஒளி எதாவது எந்த பல்பு எந்த என்ன சோர்ஸாக இருக்கலாம் ஒரு சூரிய ஒளியாக இருக்கலாம் பல்பில் வரக்கூடிய இதாக இருக்கும் டார்ச்சுன்னு வரக்கூடிய ஒளியாக இருக்கலாம் பை எ லைட் சோர்ஸ் லைட் சோர்ஸ் சொன்னால சூரியனாக இருக்கலாம் டார்ச் பல்பாக இருக்கலாம் குண்டு பல்பாக இருக்கலாம் இல்லை எல்இடியாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம்
இன்ன பர்టిక్యులர் டைரக்ஷன் பாருங்க இந்த டைரக்ஷன் பாருங்க பர்టిక్యులர் டைரக்ஷன் சொல்லிருக்காங்க ஒன்னு இந்த டைரக்ஷன் இல்ல இந்த டைரக்ஷன் இல்ல இந்த டைரக்ஷன் ஏதோ டைரக்ஷன்ல சரிங்களா பர்టిక్యులர் டைரக்ஷன் பெர் யூனிட் சாலிட் ஆங்கிள் இந்த யூனிட் சாலிட் ஆங்கிள்ல அது வரக்கூடிய அந்த இந்த லைட்டோட அளவு தான் நாம என்ன சொல்றோம் லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படினு சொல்றோம் என்ன சொல்றாங்க லூமினஸ் இன்டென்சிட்டி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது இதுதான் சரிங்களா அதே போல இதனுடைய இது வந்து யூனிட் என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா கேண்டிலா சிம்பிளி சிடின்னு அப்படினு குறிப்போம் சரிங்களா சென்டிமீட்டர் சிஎம் குறிக்கிறோம்ல மீட்டர் எம் னு சுருக்கமா குறிக்கிறோம்ல அதே போல இதனுடைய நோட்டேஷன் வந்து சிடி The light emitted from a common wax candle is approximately equal to one candela. One candela அப்படிங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க ஒரு candle இந்த மாதிரி common wax candle இருக்கு சரிங்களா இதிலிருந்து வரக்கூடிய இந்த லைட் தான் நாம என்ன சொல்றோம் பாருங்க இந்த குறிப்பிட்ட டைஸ்ல வர லைட் தான் நாம one candela அப்படினு சொல்றோம் சரிங்களா luminous intensity is measured by photometer luminous intensity meterனு சொல்லுவாங்க photometer சரிங்க இந்த photometer வழியா நாம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா ரெண்டு கொடுத்திருக்காங்க இது வந்து லூமினஸ் இன்டென்சிட்டி மீட்டர் இது போட்டோமீட்டர் லைட் மீட்டர்னு கொடுத்திருக்கேன் ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுற நாம இட் கிவ்ஸ் த லூமினசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேண்டில டைரக்ட் டைரக்டா நம்ம அளந்துடலாம் நேக்குன்னு சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் போதும் லூமினஸ் இன்டென்சிட்டியை நம்ம கேண்டிலா அப்படிங்கிற யூனிட்டை அளக்கலாம் ஸோ இட் இஸ் கால்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு சொல்லு இது என்ன சொல்லணும் ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி சொல்லணும் ஏன்னா டைரக்டா அளந்துடலாம் இது வந்து என்ன கால்குலேஷன் வேண்டியதில்லை சரிங்களா அடுத்த ஒரு இது கொடுத்துருக்காங்க லூமினஸ் ஃப்ளக்ஸ் Luminous flux or luminous power is the measure of the perceived power of light. Its SI unit is lumen. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு ஒரு பல்ப்ல இருந்து சாரி ஒரு பல்ப்ல இருந்து லைட் எமிட் ஆகுது லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாலிட் ஆங்கிள் வரக்கூடிய அந்த லைட் பவர் லூமினஸ் பவர் லூமினஸ் ஃப்ளக்ஸ் ஆர் லூமினஸ் பவர்ங்கிறது எல்லாமே எல்லா பக்கம் டோட்டலா எவ்வளவு அது பவர் கொடுக்குது இந்த பவர் வந்து எவ்வளவு கொடுக்குது அப்படிங்கிறது பாருங்க பவர் வந்து ரெட் கலர் சொன்னால் எவ்வளவு பவர் ஒரு ரூமில் அது கொடுக்குது அப்படிங்கிற டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணுறது அதனுடைய லூமினெக்ஸ் ஃப்ளக்ஸ் அப்படிம்போ லூமினெக்ஸ் பவர்னு சொல்லுவோம் இன்னொரு யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூமன் என்ன பேருங்க லூமன் ஒன் லூமன் இஸ் டிஃபைன் எஸ் அ லூமினஸ் ஃப்ளக்ஸ் ஆஃப் ஒன் லைட் ப்ரொடியூஸ்டு பை த லைட் சோர்ஸ் தட் எமிட்ஸ் ஒன் கேண்டில் ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி ஓவர் ஏ சாலிட் ஆங்கிள் ஆஃப் ஒன் ஸ்டேடியன் இதெல்லாம் ரொம்ப அதாவது டீட்டெயிலில் கொடுத்துருக்கேன் நீங்கள் காம்ப்ளெக்ஸாக இருக்குது அதாவது காம்ப்ளிகேட்டடாக இருக்குது நீங்கள் சும்மா டெஃபினேஷன் மட்டும் படித்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வித்தியாசம் தெரிஞ்ச போதும் லூமினஸ் இன்டென்சிட்டின்னா ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷனில் அந்த சாலிட் ஆங்கிளில் எவ்வளவு வருது அப்படிங்கிற லைட்டோட இன்டென்சிட்டி லூமினஸ் ஃப்ளக்ஸுங்கிறது ஒட்டு மொத்தமாக அந்த லைட்டு வந்து எவ்வளோ எமிட் பண்ணி நம்ம எவ்வளோ உணர்றோம் அப்படிங்கிறத லூமினஸ் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ செவன் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை பார்த்துட்டோம் அப்படி தானப்பா செவன் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை நம்ம என்ன பண்ணிட்டோம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு படிச்சிட்டோம் யாராவது சொல்ல முடியுமா அந்த என்னென்ன செவன் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ன்னு ஹரி நீ கொஞ்சம் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் பார்க்காமே சொல்லுங்க என்னென்ன செவன் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் என்னப்பா ஹரிணி நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம் ஹரிணி லைன்ல இருக்கீங்க சொல்லுங்க ஹரிணி பேசுறீங்களா பிரகதீஸ்வரன் கவனிச்சிட்டிருக்கீங்களா பிரகதீஸ்வரன் சொல்லுங்கப்பா செவன் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் சொல்லுங்க பார்க்கலாம் யாருப்பா அது டிவி கொஞ்சம் இது பண்ணிக்கங்க பிரகதீஸ்வரன் டிவி கொஞ்சம் மியூட் பண்ணுங்க லித்தீஸ் நீங்க சொல்லலாம் செவன் ஃபண்டமெண்டல் சொல்லுப்பா பிரகதீஷ் சொல்லுப்பா என்னென்னப்பா செவன் ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னப்பா என்னப்பா நீங்க அதாவது செவன் ஆ சொல்லுப்பா யார் மித்ரா ஜெயசன் சொல்லுப்பா வெரி குட் சொல்லுமா சார் லெந்த் வெரி குட் நெக்ஸ்ட் வெரி குட் நெக்ஸ்ட் லெந்த் மாஸ் என்னமா டைம் அடுத்து டைம் டெம்பரேச்சர் அப்புறம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வரிசையை சொல்லுங்க டெம்பரேச்சர் கிட்ட என்ன பார்த்தோம் நாம டெம்பரேச்சர் எடுத்தது எலக்ட்ரிக் கரண்ட் பார்த்தோமா எலக்ட்ரிக் கரண்ட் பார்த்தோம் டெம்பரேச்சர் எலக்ட்ரிக் கரண்ட் அப்ப அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்புறம் லூமினஸ் இன்டென்சிட்டி இன்டென்சிட்டி வெரி குட் இதெல்லாம் வாயத்திறக்க ஒன்றும் வேலை நடக்காதுமா கொஞ்சம் நீங்க அப்படியே கவனிக்கணும் நாங்க
நாங்க பார்த்து பார்த்து 100% 90% நாங்க என்ன பண்றோம் எங்க உழைப்பு கொடுக்குறோம் நீங்க கண்டிப்பா ஒரு 50% ஃபீட்பேக் வந்தது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு சரிங்களா திவிசா சொல்லுங்க திவிசா அன்மியூட் பண்ணுங்க என்னென்னமா இந்த 8th வந்து என்னென்ன ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் நாலு ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி டிஸ்கஸ் பண்ணதுல என்னென்னது டெம்பரேச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப கடைசி என்ன முடிச்சிருக்கோம் லூமினஸ் இன்டென்சிட்டி முடிச்சிருக்கோம் டெம்பரேச்சர்ல ஆரம்பிச்சு அடுத்து என்ன இப்ப ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டி டெம்பரேச்சர் அடுத்தது சரி எலக்ட்ரிக் கரண்ட் வெரி குட் மா எலக்ட்ரிக் கரண்ட் அடுத்தது தேர்ட் ஒன் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் சூப்பர் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அது கடைசியா பார்த்தது லூமினஸ் இன்டென்சிட்டிஸ் லூமினஸ் இன்டென்சிட்டி வெரி குட் மா ஓகே மா மியூட் பண்ணிக்க கிஷோர் இருக்கீங்களா சொல்லுங்கப்பா இது அதாவது அவோகேட் நம்பருடைய வேல்யூ என்ன இப்ப ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு அவோகேட் நம்பருடைய வேல்யூ அவோகேட் வெரி குட் 6.023 பவர் மல்டிப்ளை பை 10 பவர் 23 அங்க பாரு இதே 23 அங்க 23 பவர் மாதிரி அப்படிதாங்க ஈஸியா நீங்க என்ன பண்ண நினைவில் வச்சுக்கலாத தெளிவா நினைவில் வச்சுக்கல பாருங்க இங்க 23 தான் பவரா மாறி இருக்கு 6.023 தான் இங்க வந்து 10 × 10³ 23 வந்திருக்கு ஸோ இது அவோகேட்டோ நம்பர் சொல்றோம் இதுதான் மோல்னு சொல்றோம் மோல் அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து இவ்வளவு என்டிட்டிஸ் இவ்வளவு குட்டி குட்டி பார்ட்டிகிள்ஸ் வந்து அது கண்டெயின் பண்ணிருந்துச்சுன்னா அதுக்கு அந்த பொருளுடைய இது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்ன சொல்றோம் ஒரு மோல் அப்படின்னு சொல்றோம் என்ன சொல்றோம் ஒரு மோல் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அடுத்தது கிஷோர் மித்ரா தேஜஸ்வினி திவிசா ஸ்ரீலேகா அட்மிட் பண்ணுங்கம்மா சார் சொல்லுங்க சார் ஸ்ரீலேகா லூமினஸ் இன்டென்சிட்டியோடைய யூனிட் என்னப்பா லூமினஸ் இன்டென்சிட்டி யூனிட் என்னப்பா சார் லூமின் லூமின அது வந்து லூமினஸ் ஃப்ளக்ஸ்க்குமா அது லூமினஸ் ஃப்ளக்ஸோட யூனிட் லூமின் லூமினஸ் இன்டென்சிட்டி யூனிட் மேல கொடுத்துருக்கோம் பாருங்கப்பா அப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கிறது காமிக்கிற பாருங்க SI யூனிட் ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி என்னப்பா கேண்டிலன்ஸ் வெரி குட்மா யாரும்மா சொன்னது திவிசா திவிசா வெரி குட் கேண்டிலா அது என்ன டினோட் பண்ணுற சிடி அப்படின்னு டினோட் பண்ணுறோம் சரிங்களா இந்த படத்தில் ஒரு யூனிட் இது காமிக்கிறாங்க பாருங்க லைட் மீட்டரை வச்சு காமிக்கிறாங்க எவ்வளோப்பா இருக்காங்க அந்த லைட்டுடைய லூமினஸ் இன்டென்சிட்டி எவ்வளோன்னு சொல்லுங்க பார்க்கலாம் 35.6 கேண்டிலா என்னப்பா அது 35.6 கேண்டிலா ஓகேங்களா ஓகேம்மா வெரி குட் நல்லா இது பண்ணீங்க இது பண்ணீங்க பதில் சொன்னீங்க அப்போ இதை தவிர நாம சில என்ன யூனிட்ஸ் பார்க்க போறோம் என்ன குவான்டிட்டிஸ் பார்க்க போறோம்னா சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ் பார்க்க போறோம் சப்ளிமெண்டரி அது டெரிவேட் குவான்டிட்டி சொல்லுவாங்க அதாவது மூணு டைப் ஆஃப் குவான்டிட்டிஸ் சொல்லியிருக்கேன் நான் பேஸ் குவான்டிட்டிஸ் அதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் டைரெக்டா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலம் அளக்கிறது வந்து பேஸ் குவான்டிட்டிஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் சொல்றோம் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு சர்க்கிள் பேஸ் பண்ணியோ ஸ்பியர் பேஸ் பண்ணியோ வர்றது சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் சரிங்களா அடுத்து டெரிவேட் குவான்டிட்டிஸ் அப்படின்னா நான் என்ன சொன்னது டெரிவேட் குவான்டி எக்ஸாம்பிள் சொன்னேன் ஸ்பீடு சொன்னேன் அடுத்து வந்து ஏரியா வால்யூம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டெரிவேட் குவான்டிட்டிஸ் அதை டைரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியாது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அளக்க முடியாது ஒரு அளந்து வச்சுக்கிட்டு ரெண்டு மூணு அளவுகள் எடுத்துக்கிட்டு அதை மல்டிபிள் பண்ணியோ அதை டிவைட் பண்ணியோ நம்ம என்ன பண்ணலாம் அந்த அளவை கண்டுபிடிக்கிறோம் அதெல்லாம் டெரிவேட் குவான்டிட்டிஸ் சொல்லணும் ஸோ உலகத்திலே மொத்தமாக டோட்டலாக யூனிவர்ஸில் எவ்வளோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குன்னா 7 அது எஸ்ஐ யூனிட் அந்த சிஸ்டம் இன்டர்நேஷனல்காரங்க முடிவு பண்ணுது அடுத்து வந்து ரெண்டு சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான் ஆங்கிள் அப்புறம் சாலிட் ஆங்கிள் பார்த்தோம்ல சாலிட் ஆங்கிள் இது வந்து சர்க்கிளையும் ஸ்பியரையும் பேஸ் பண்ணி வந்ததுனால இது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம் டெரிவடு குவான்டிட்டிஸ் டெரிவடு சப்ளிமெண்ட்ரி இது வந்து சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ் சொல்கிறோம் அது டெரிவேட் குவான்டிட்டிஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் வேல்யூமு அப்புறம் ஏரியா இதெல்லாமே 7th படிச்சிருப்பீங்க ஏரியா வேல்யூமு அதுக்கான ஃபார்முலா படிச்சிருப்பீங்க சரிங்களா சரி இப்போ பிளான் ஆங்கிள் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிற கவனிங்க பிளான் ஆங்கிள் அப்படி என்னென்னா கவனிங்க ஒரு ரெண்டு லைன்ஸை வந்து டச் பண்ணும் சாதாரண ஆங்கிள் படிச்சிருப்போம் ரெண்டு ரேஸோ லைன்ஸோ டச் பண்ணும்போது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் இது வந்து என்ன சொல்கிறோம் நம்ம பிளான் ஆங்கிள் என்னன்னு பாருங்க பிளான் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள் மேட் அட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இன்டர்செக்ஷன் ஆனால் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் அதுவாக இருக்கலாம் அல்லது ரெண்டு பிளான் ரெண்டு பாருங்க இந்த படத்தில் பாருங்க ரெண்டு பிளான்ஸ் ரெண்டு பேப்பர் A4 sheet இருக்குல்ல அது பிளான் பிளான் அப்படின்னா ஒரு A4 sheet பிளான் வச்சுக்கலாம் தளம் தமிழில் சொல்லுவோம் ரெண்டு இன்டர்செக்ட் ஆகும்போது ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகுதுல்ல இந்த மாதிரி கிரியேட் ஆகுது பிளான் ஆங்கிள் சொல்கிறோம் சரிங்களா
The SI unit of plan angle is radian and it is denoted as RAD. It's the plan angle. Plan angle நம்ம ஏற்கனவே நம்ம நார்மலா படிச்சிருக்கோம்ல யூசுவலா படிக்கிற ஆங்கிள் அல்லது ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு பிளான்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆனாவோ ரெண்டு பிளான்ஸ் சந்திக்கிச்சிட்டாலோ அதாவது மீட் பண்ணிட்டு ஒரு புள்ளியில மீட் பண்ணாலோ அங்க ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகும் அதை நம்ம என்ன சொல்றோம் பிளான் ஆங்கிள் சொல்றோம் இந்த யூனிட் வந்து ரேடியன் இட் இஸ் டினோட்டட் எஸ் RAD ஓகேங்களா இதை மட்டும் பார்த்துடலாம் லாஸ்ட் இது அது வந்து சாலிட் ஆங்கிள் நாளைக்கு பார்த்துக்கலாம் பாருங்க இங்க ஒரு இது படம் கொடுத்துருக்காங்க பிக்சர் கொடுத்து கவனிங்க ஒன் ரேடிய ரேடியன் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க ரேடியன் இஸ் த ஆங்கிள் ரேடியன் இஸ் த ஆங்கிள் சப்டெண்டட் அட் த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் பை அன் ஆர்க் ஹூஸ் லென்த் இஸ் ஈக்குவல் டு த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் பாருங்க இது வந்து பாருங்க இந்த படத்துல இந்த ரேடியன் இது வந்து ரேடியஸ் சொல்ற இந்த இடம் வந்து இந்த ரேடியஸ் ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்கட்டுங்க இந்த ரேடியஸ் கலவா இங்க ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆகுது இது அதே மாதிரி 2 சென்டிமீட்டர் எவ்வளவு ரேடியஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லென்த் இருக்க ஆர்க் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்றோம் நம்ம 1 ரேடியன் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இங்க 2 சென்டிமீட்டர் இங்க 2 சென்டிமீட்டர் சப்போஸ் இப்படி நம்ம இன்னொரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டு கவனிங்க இது வந்து 1 சென்டிமீட்டர் ரேடி 1 சென்டிமீட்டர் ரேடியஸ் ரேடியஸ்னா ஆரம் சொல்லுவோம் இது சென்டரு இதே 1 சென்டிமீட்டர் ஆர்க் வந்து இந்த இடத்துல இருக்கு இது 1 சென்டிமீட்டர் ஆர்க் சரிங்களா இந்த லென்த் வந்து 1 சென்டிமீட்டர் இங்கிருந்து அளந்தா நூல் வச்சு அளந்தா 1 சென்டிமீட்டர் இந்த ஆர்க் வந்து எவ்வளவு ஏங்கிள் இதோட அது என்ன பண்ணுது மேக் பண்ணுதோ இதுதான் என்ன சொல்லணும் 1 ரேடியன் அப்படி சொல்றோம் 1 ரேடியன் ரேடியன் இஸ் அ ஏங்கிள் சப்டெண்டட் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ரேடியன் வந்து ஒரு ஏங்கிள் எங்க உருவாகும் அது சப்டெண்டட்னு எங்க உருவாகும்னு பார்த்து எங்க ஏதாவது உருவான சென்டர் ஆஃப் த சர்க்கிள் பை என் ஆர்க் எந்த ஆர்க்னால பை என் ஆர்க் ஹூஸ் லென்த் இஸ் ஈக்குவல் டு த ரேடியஸ் ஆஃப் த இந்த ஹூஸ் லென்த் இஸ் ஈக்குவல் டு த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அந்த சர்க்கிள் ரேடியஸ் இருக்கிற சர்க்கிள் ரேடியஸ் அந்த லென்த்துக்கு ஈக்குவலான ஆர்க் வந்து இங்கே ஒரு சென்டரில் ஒரு ஏங்கிளை வந்து கிரியேட் பண்ணும் அதுதான் ரேடியன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி 1 ரேடியன் ஈக்குவல் இதெல்லாம் நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்குறோம் கண்டிப்பாக நாளைக்கு கிளாஸில் கொஞ்சம் வேகப்படுத்தி நம்ம இந்த பாடத்தை முடிக்க பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு 3 கிளாஸ் தேவைப்படுது 40 மினிட்ஸ் 2 ஹவர்ஸ் அப்படி தானே 3:40 or 120 மினிட்ஸ் ஸோ 2 ஹவர்ஸ் நமக்கு ஒரு கிளாஸுக்கு நம்ம ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ இப்படியே போகும்போது நமக்கு 7th படிக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு மோரலஸ் ஒரு 4 or 5 மந்த்ஸில் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் ஸ்கூலில் வந்து படித்தாலே ஆன்லைன் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் 8th படிக்கிறவங்களுக்கு ஒரு 1 மந்த் டைம் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி இது வந்து இதோட நம்ம நிறுத்திக்கலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும் 8th ஸ்டூடெண்ட் எழுதணும் ரிவைஸ் எழுத வேண்டியதில்லை நீங்கள் 1 மார்க்கில் இது பண்ணியிருப்பீங்க ஏற்கனவே எழுதியிருப்பீங்க வீட்டில் புக் எடுத்து திருப்பி பாருங்கள் அப்போ தான் கொஞ்சம் மேலும் நல்லா புரியும் ஓகேங்களா 1 நிமிஷம் இப்போ நான் ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறேன் வீடியோ நான் ஆட் பண்ண ஆன் பண்ணுறப்ப நான் வீடியோ தெரியுதுங்களா தெரியுது சார் பாருங்க இந்த பேப்பர் வச்சிருக்கேன் நான் சார் தெரியுதுங்க சார் சரி பாருங்க இந்த பேப்பர் வச்சு நான் என்ன பண்ண ரெண்டு பிளான் இது ஒரு பிளான் இது ஒரு பிளான் சொல்லிக்கலாம் சரிங்களா மேல ஒரு பிளான் கீழே ஒரு பிளானு நம்ம இப்படி நம்ம ஜாயின் இது பண்ணும் என்ன போய் ஆங்கிள் இது பிளான் ஆங்கிள் என்ன சொல்லணும் நம்ம பிளான் ஆங்கிள் தெரியுதுங்களா இந்த பேப்பர்ல பாருங்க இந்த 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 ஸ்பேஸ் இந்த ஆங்கிள் தான் இந்த ஆங்கிள் பாருங்க இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் தான் என்ன சொல்றோம் பிளான் ஆங்கிள் சொல்றோம் கவனிங்க இங்க ஒரு பிளான் இருக்கு இங்க ஒரு பிளான் இருக்கு இது வந்து பிளான் ஆங்கிள் சொல்றோம் அதே சாலிட் ஆங்கிள் அப்படி என்ன பார்த்தோம்னா சாலிட் ஆங்கிள் வந்து ஸ்பியர் பேஸ் பண்ணி வரும் இந்த மாதிரி கோன் எடுத்துட்டீங்கன்னா கவனிங்க இந்த மாதிரி கோன் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் உருவாகும் சரிங்களா உள்ள பார்த்தா உங்களுக்கு தெரியும் உள்ள ஒரு ஆங்கிள் உருவாகுதுங்களா இது வந்து சாலிட் ஆங்கிள் சொல்றோம் என்ன சொல்றோம் நம்ம இது சாலிட் ஆங்கிள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க உள்ள ஒரு ஆங்கிள் உள்ள ஒரு ஆங்கிள் உருவாகும் அந்த ஆங்கிள் வந்து நம்ம என்ன சொல்றோம் சாலிட் ஆங்கிள் சரி நம்ம இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இங்க இப்ப இதை வந்து மீட்டை வந்து லீவ் ஆகிக்கலாம் பாய் அடுத்த கிளாஸ்க்கு 7th ஸ்டூடெண்ட் வந்துருங்கப்பா 8th வேண்டியில் 6th மேட்ச் தானே 7th ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக வந்துருங்க ஓகே
थैंक यू सर थैंक यू